அண்ட் வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நாம கொஸ்டின் சென்டென்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் பற்றி ஒரு பிளேலிஸ்ட் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஆனால் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் இந்த பிளேலிஸ்டில் நம்ம டிஃப்ரெண்டான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேயா ஸோ நார்மலாக சாதாரணமாக ஃப்ரேம் பண்ணுற ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லாமல் வேற மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நாம கொஸ்டின்ஸ் வித் ப்ரெப்பசிஷன்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ கம்

வேர் ஆர் யூ கோயிங் ஸோ வேர்ன்றது கொஷின் வேர்ட் ஆர் இங்கே ஆக்சிலரி வேர்பாக வந்திருக்கு சப்ஜெக்ட் வந்து யூ வேர்பு வந்து கோயிங் அதாவது ஆக்ஷன் வேர்ப் வந்து கோயிங் ஸோ அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் வாட் ஹேஸ் ஷீ சென்ட் அவ என்ன அனுப்பியிருக்கா கரெக்ட் ஸோ வாட் இஸ் த கொஷின் வேர்ட் ஹேஸ் ஆக்சிலரி வேர்ப் சப்ஜெக்ட் வந்து ஷீ சென்ட் வந்து வேர்ப் அதே மாதிரி ஹவு டு யூ நோ திஸ் ஸோ ஹவு இஸ் த கொஷின் வேர்ட் டூ இங்கே ஆக்சிலரியாக வந்திருக்கு யூ இஸ் த சப்ஜெக்ட் நோ இஸ் த வேப் அண்ட் திஸ் வந்து ரிமைனிங் சென்டென்ஸில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறது நமக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் பட் இந்த மாதிரி கொஷின்ஸில் கடைசியில் ப்ரெப்பசிஷன்ஸ் வச்சு வரக்கூடிய பேட்டர்ன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆல் ரைட் ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா சேம் ஸ்ட்ரக்சர் லாஸ்ட்டில் மட்டும் ப்ரபசிஷன் கொஷின் வேர்ட் ஆக்சிலரி வேர்ப் சப்ஜெக்ட் மெயின் வேர்ப் இல்லை ஆக்ஷன் வேர்ப் ரிமைனிங் சென்டென்ஸ் அப்புறம் லாஸ்ட்டில் ப்ரெப்பசிஷன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஒரு சென்டென்ஸுடைய லாஸ்டில் ப்ரப்பசிஷன் வருதுன்னா அதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் ப்ரப்பசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஹூ கேர்ஸ் அபவுட் த நேம் ஓகே வாட்ஸ் இந்த த நேம் நம்மளுக்கு தேவையில்லாம் அந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நமக்கு கரெக்டாக கொஷின்ஸோ இல்லை சென்டென்ஸோ ஃப்ரேம் பண்ண தெரியணும் தட்ஸ் இட் ரைட் ஸோ இப்போ எந்த மாதிரி தமிழ் வார்த்தைகளுக்கெல்லாம் தமிழ் கேள்விகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ரப்பசிஷன்ஸ் வச்சு நம்ம கொஷின் கேட்கணும் அப்படின்றத பார்ப்போம் யாருக்கிட்ட யாருக்காக யாரை பார்த்து யார்கிட்ட இருந்து யாருக்கு ஸோ பொதுவாக இந்த மாதிரி கேள்விகளுக்கு இருக்கும் ரைட் ஸோ இதில் என்ன ப்ரப்பசிஷன்ஸ் காமனாக யூஸ் பண்ணுவோம் அண்ட் என்ன கொஷின் வேர்ட்ஸ் கூட ப்ரப்பசிஷன்ஸ் காமனாக வரும்னு இப்போ பார்ப்போம் த காமன் ப்ரப்பசிஷன்ஸ் தட் கம் அட் தி எண்ட் ஆஃப் தி கொஷின்ஸ் ஆர் ஆட் பை ஃப்ரம் டூ ஃபார் வித் அபவுட் ஆஃப் இன் கூட வரலாம் ஓகே ஸோ இப்போ எந்த கொஷின் வேர்ட்ஸ் கூடலாம் கடைசியாக ப்ரப்பசிஷன்ஸ் வரும்னு பார்ப்போம் ஹூ ஆர் ஹூம் வாட் விச் வேர் வென் ஹவு லாங் ஹவு மச் ஹவு மெனி அண்ட் இன்னும் நிறைய ஓகே ஸோ இந்த வீடியோவில் நாம் ஹூ ஆர் ஹோம் வாட் அண்ட் விச் பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஹூ ஆர் ஹோம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஹூம் ஆர் யூ டாக்கிங் டு இல்லைனா ஹூ ஆர் யூ டாக்கிங் டு நீ யார்கிட்ட பேசிகிட்ருக்க கரெக்ட் ஸோ யாருக்கிட்ட அப்படின்றதுக்கு டூ ஹூம் இல்லை டூ ஹூ ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலி கிராமட்டிக்லி கரெக்ட் வந்து ஹூம் அப்படி தான் எம் சேர்ந்து வர்றது தான் ஆனால் ஸ்போக்கன் இங்கிலீஷில் காமனாக ப்ரிஃபர் பண்ணுறது ஹூ தான் ஹூ ஆர் யூ டாக்கிங் டு அப்படி சொல்லும் போது தான் நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நிறைய இடத்துல நாங்கள் ஹூ யூ டாக்கிங் டு தான் யூஸ் பண்ணுறாங்க ஹோம் யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ நாமளும் ஹூவையே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஓகே பட் கரெக்டானதும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதனால் தான் நான் இங்கே ப்ராக்கெட்டில் எம் கொடுத்துருக்கேன் ஸோ ஹூ யூ டாக்கிங் டூ ஆர் ஹூம் ஆர் யூ டாக்கிங் டூ நீ யார்கிட்ட இருக்க ரைட் நெக்ஸ்ட் ஒன் ஹூ கேன் யூ ரைட் ஃபார் இல்லைனா ஹூம் கேன் யூ ரைட் ஃபார் யாருக்காக போது ஃபார் யூஸ் பண்ணும் ப்ரப்பசிஷன் ஃபார் கரெக்டாக ஸோ போது ஃபார் ஹோம் ஆனால் ப்ரப்பசிஷனாக நம்ம கடைசியாக தான் யூஸ் பண்ணணும் யாருக்காக உன்னால் எழுத முடியும் ஸோ உன்னால் எழுத முடியுமா கேன் யூ ரைட் கரெக்டாக எஸ்ஆர் ஒன்று கொஷின்னா உன்னால் எழுத முடியுமா கேன் யூ ரைட் யாருக்காக உன்னால் எழுத முடியும் கொஷின் விட நம்ம ஸ்டார்டிங்கில் போடணும் ஹூம் கேன் யூ ரைட் ஃபார் ஃபார் வந்து கடைசியாக போடணும் ஃபார் ஹூம் கேன் யூ ரைட் அப்படின்றதும் கரெக்டு தான் ஆனால் அகேன் நான் சொன்ன மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஹூ கேன் யூ ரைட் ஃபார் ஹூ தான் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ப்ரப்பசிஷனை கடைசியாக தான் யூஸ் பண்ணுறாங்க ப்ரப்பசிஷனை ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணி ஹூம் யூஸ் பண்ணுறதும் கரெக்டு தான் கிராமட்டிக்கலி கரெக்ட் ஆனால் அது யாரும் ஸ்பீக்கிங்கில் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஹூ வாஷ் ஈ ஸ்மைலிங் அட் இல்லைன்னா ஹூம் வாஷ் ஈ ஸ்மைலிங் அட் ஓகே ஸோ இங்கே ஆட்ன்ற ப்ரப்பசிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் எதுக்காக தமிழில் வந்து பார்த்திங்கன்னா யாரை பார்த்து யாரை பார்த்தீங்கன்னா அட் ஹூம் இல்லை அட் ஹூ கரெக்ட் ஸோ ஆட்ன்றதை நம்ம கடைசியாக யூஸ் பண்ணணும் அதனால் இங்கே ஹூ வாஷ் ஷீ ஸ்மைலிங் அட் இல்லை ஹூம் வாஷ் ஈ ஸ்மைலிங் ஆட்டுன்னு போட்டிருக்கோம் ஸோ பார்த்துன்றதுக்கு அதுக்குண்டான வேர்பு லுக் சி இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ ஒருத்தரை பார்த்து ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா அட் சம் ஒன் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம் அதுக்காக தான் இங்கே ப்ரப்பசிஷன் ஆட் யூஸ் பண்ணியிருக்கோம் அவள் யாரை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தா ஹூ வாஷ் ஈ ஸ்மைலிங் அட் ஆல் ரைட் நெக்ஸ்ட் ஒன் ஹூ ஷுட் ஐ ஹாவ் கிவன் திஸ் டூ ஹூ ஷுட் ஐ ஹவ் கிவன் திஸ் டூ நான் யார்கிட்ட இதை கொடுத்துருக்கணும் யாருக்கிட்ட இதை கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஷுட் ஐ ஹாவ் கிவன் கரெக்ட் ஸோ யார்கிட்டும் போது டு ஹோம் இல்லை டு ஹூ கரெக்டா ஹூ டே ஹவ் கிவன் திஸ் டூ ஆர் ஹூம் ஐ ஹாவ் கிவன் திஸ் டூ ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஹூ டிட் டிட் யூ யூ ஃப்ரம் ஃப்ரம் இருந்து நீ இதை வாங்கின யார்கிட்ட இருந்து அப்படின்னா ஃப்ரம் ஹூம் இல்லைன்னா ஃப்ரம் ஹூ கரெக்ட் ஸோ ஃப்ரம் வந்து லாஸ்ட்டாக யூஸ் பண்றோம் ஸோ ஹூம் ஃப்ரம் இதெல்லாம் அப்படின்றதுனால தீஸ் இதெல்லாம் நீ யார்கிட்ட இருந்து வாங்கின

அந்த மாதிரி கேட்போம் வித் ஸ்டடின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம் பட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஸ்கூல் டூ யூ கோ டு நீ எந்த ஸ்கூலில் படிக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு வித் ஸ்கூல் டு யூ கோ டு வித் ஸ்கூல் டு யுவர் சில்ட்ரன் கோ டு ஸோ இந்த மாதிரி உங்கள் பசங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு ஸ்டடின்ற வேர்டு தே டோன்ட் ஆக்சுவலி யூஸ் இட் ஸோ இந்த மாதிரி கோன்றதை யூஸ் பண்ணி தான் கேட்பாங்க ஸோ அதனால்தான் இந்த கொஸ்டின் நான் அப்படி கொடுத்துருக்கேன் வித் ஸ்கூல் டிட் யூ கோ டு எந்த ஸ்கூலுக்கு நீ போன இல்லை எந்த ஸ்கூலில் நீ படித்த அப்படின்றதும் அர்த்தமாக இருக்கும் அடுத்தது எந்த கார்டை வச்சு நீ விளையாடின விச் கார்ட் யூ பிளே வித் ரைட் ஸோ எந்த கார்டை வைத்து அப்படின்னு சொல்லும் போது வித் விச் கார்ட் ஸோ வித்தை வந்து நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் விச் கார்ட் யூ ப்ளே வித் ரைட் நெக்ஸ்ட் ஒன் விச் ட்ரெஸ் டிட் ஹீ பே ஃபார் எந்த ட்ரெஸ்க்காக அவன் பணம் கட்டினான் அவன் பே பண்ணான் ரைட் ஸோ அவன் பே பண்ணானா டிட் ஹீ பே எந்த ட்ரெஸ்க்காக அவன் பே பண்ணான் கரெக்ட் விச் ட்ரெஸ் டிட் ஹீ பே ஃபார் ஸோ எந்த ட்ரெஸ்க்காக அப்படின்னா ஃபார் விச் ட்ரெஸ் ஃபார் அகேன் நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் விச் ட்ரெஸ் டிட் ஹீ பே ஃபார் நெக்ஸ்ட் ஒன் விச் ஹவுஸ் ஆர் தே டாக்கிங் அபவுட் விச் ஹவுஸ் ஆர் தே டாக்கிங் அபவுட் ரைட் ஸோ எந்த வீட்டை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஸோ எந்த வீட்டை பற்றின்னும் போது அபவுட் விச் ஹவுஸ் விச் ஹவுஸ் ஆர் தே டாக்கிங் அபவுட் ஓகே அபவுட் விச் ஹவுஸ் ஆர் தே டாக்கிங் அப்படி சொன்னால் தப்பாக தப்பு கிடையாது பட் ஸ்பீக்கிங்கில் நம்ம ப்ரப்போசிஷனை லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணி பேசுகிறோம் அதுதான் காமன் ஓகே நெக்ஸ்ட் வாட் யூஸ் பண்ணி வர கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் ரைட் ஸோ எதை பற்றி நீ இருக்க ஓகே நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் ஸோ வாட்னா என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும் பட் வாட் அண்ட் ப்ரப்பசிஷன் சேர்ந்து கொஷின்ஸில் யூஸ் ஆகும்போது எதன்ற மீனிங்கில் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் ஸோ வாட் ஆர் யூ டாக்கிங் அப்ட்னா நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க எதை பற்றி அப்படின்னு சொல்லும்போது அபவுட் வாட் ஓகே ஸோ விச் யூஸ் பண்ணால் தப்பா விச் ஆர் யூ டாக்கிங் அபவுட்னு கேட்க முடியாது பிகாஸ் விச் பக்கத்தில் நம்ம ஒரு நவுன் யூஸ் பண்ணோம் விச் மூவி ஓ யூ டாக்கிங் அபவுட் மூவின்னு ஒரு நவுன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ கரெக்டாக இருக்கும் ஸோ நவுன் இல்லை ஜென்ரலாக எதை பற்றி அப்படிலாம் கேட்கும் போது வாட் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் திஸ் சிட்டி ஃபேமஸ் ஃபார் இந்த ஊர் எதுக்காக ஃபேமஸாக இருக்குது இல்லை பிரபலமானது பிரபலமாக இருக்குது ரைட் ஸோ இந்த ஊர் எதுக்காக ஃபேமஸ் இந்த ஊர் எது இந்த ஊரில் எது ஃபேமஸ் இப்படிலாம் நம்ம கேட்போம் ஸோ இதை இங்கிலீஷில் வாட் இஸ் தி சிட்டி ஃபேமஸ் ஃபார் வாட் இஸ் திஸ் பிளேஸ் ஃபேமஸ் ஃபார் அப்படின்னு கூட சொல்லலாம் எதுக்காக எதுக்காகன்னு சொல்லும் போது வாட் ஃபார் இல்லை ஃபார் ஃபார்வாட் ஸோ வாட் சென்டென்ஸ் ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம் வாட் இஸ் தி சிட்டி ஃபேமஸ் ஃபார் ஓகே ஃபார் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது வாட் ஆர் யூ வரீட் அபவுட் வாட் ஆர் யூ வரீட் அபவுட் எதை பற்றி நீ கவலையாக இருக்க நீ எதுக்காக கவலையாக இருக்க வாட் ஆர் யூ வரீட் ஃபார்ன்னு கேட்க முடியாது பிகாஸ் யூ ஆர் நாட் வரீட் ஃபார் சம்திங்

வாட் இஸ் திஸ் ஆல் அபவுட் ஸோ வாட் யூஸ் பண்ணியிருக்கோம் கொஸ்டின் word, அபவுட் லாஸ்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் திஸ் question இஸ் ஆக்சுவலி used in த மீனிங் ஆஃப் what இஸ் happening? வாட் இஸ் happening? அப்படின்ற அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறதா இந்த question. வாட் இஸ் திஸ் ஆல் about? ஓகே ஸோ ரெண்டு பேர் இருக்கீங்க அப்போது ஒருத்தவங்க வராங்க என்ன இருக்கீங்க What இஸ் happening? இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்குறோம் இதெல்லாம் என்ன வாட் இஸ் திஸ் ஆல் about அப்படின்னு சொல்லலாம் பாஸ்டில் கேட்கும்போது வாட் வாஸ் தேட் ஆல் அபவுட் ஒட் வாஸ் தேட் ஆல் அபவுட் ஓகே இங்கிலீஷ் டிவி ஷோஸ் மூவிஸில் நிறைய இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க நீங்கள் இங்கிலீஷ் டிவி ஷோ பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாட் வாஸ் தேட் ஆல் அபவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் நெக்ஸ்ட் ஒன் இந்த கொஷின் பாருங்கள் வாட் ஆர் யூ அஃப்ரைட் ஆஃப் நீ எதுக்காக பயப்படுற ஸோ அகேன் நீங்கள் எதுக்காக வந்திருக்கு ஸோ வாட் ஃபார் யூஸ் பண்ணக்கூடாது பிகாஸ் வி ஆர் ஆல்வேஸ் அஃப்ரைட் ஆஃப் சம்திங் தான் அஃப்ரைட் இஸ் அன் அப்ஜெக்டிவ் அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோட் பை த ப்ரப்பசிஷன் ஆஃப் ஓகே ஸோ அஃப்ரைடுக்கு அப்புறம் எப்போவுமே ஆஃப் தான் வரும் அம் அஃப்ரைட் ஆஃப் ஹிம் ஐம் அஃப்ரைட் ஆஃப் ஹைட்ஸ் ஸ்கேர்டு கூட யூஸ் பண்ணலாம் ஸ்கேர்ட் ஆஃப் ஹைட்ஸ் வாட் ஐ யூ ஸ்கேர்ட் ஆஃப் அப்படின்னு கூட கேட்கலாம் ஸ்கேர்ட் அஃப்ரைட் ஃப்ரைடன் எது யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஆஃப்ன்ற பர்பசிஷன் தான் யூஸ் பண்ணும் ஸோ தட் இஸ் அ ரீசன் வீ ஹவ் யூஸ்ட் ஆஃப் அண்ட் நாட் ஃபார் ஓகே அடுத்தது வாட் யூ மேக் திஸ் வித் வாட் டிட் யூ மேக் திஸ் வித் எதை வச்சு நீ இதை செஞ்ச எதை வைத்துன்னு சொல்லும் போது வித் வாட் ஸோ வித்தை நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் வாட் டிட் யூ மேக் திஸ் வித் எதை வைத்து நீ இதை செய்தாய் நீ செய்தாயான்னு கேட்கும்போது எப்படி கேட்பீங்க யூ மேக் திஸ் நீ இதை செய்தாயா டிட் யூ மேக் திஸ் ஸோ எதை வைத்து நீ இதை செய்தாய் அடுத்த கேள்வி நீ செஞ்சியா அடுத்தது எதை வச்சு நீ இதை செஞ்ச வாட் டிட் யூ மேக் திஸ் வித் ஓகே வாட் டிட் யூ மேக் திஸ் வித் ஆல்ரைட் ரைட் நெக்ஸ்ட் ஒன் வாட் டு யூ வாண்ட் டு டாக் டு மீ அபவுட் எதை பற்றி நீ என்கிட்ட பேசணும்னு நினைக்கிற ஓகே நீ என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறியா

ஓகே யார்கிட்ட இருந்து அதுதான் இங்கே கொஷின் வேர்ட் அவன் எதை பற்றி நினச்சிட்டு இருக்கா எதை பற்றி ஓகேங்களா அவன் யார்கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான் யார்கிட்ட அப்படின்னு தான் கொஷின் வேர்ட் நாம் எந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லாம் எந்த ரெஸ்டாரண்ட்டில் எந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் கிடையாது விச் ரெஸ்டாரண்ட் மட்டும் கிடையாது எந்த ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்றது ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கு இன் யூஸ் பண்ணுமா ஆட் யூஸ் பண்ணுமா யோசித்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் யாருக்கு நீ உன் வீட்டை வித்த ஸோ உன்னோட வீடை நீ யாருக்கு வித்த யாருக்கு அப்படின்றத இங்கே கொஷின் வேர்ட் ஆல் ரைட் ஸோ இந்த ஃபைவ் கொஷின்ஸ் ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தே என் என் ஐ சி யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ டில் தென் டேக் கேர் அண்ட் பாய்